3 ஃபவுண்டேஷனோட நரேந்திர சிங்ற ப்ராஜெக்ட் ஓல்டு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். டோட்டல் 6 ஃபிளாட்ஸ், அதில் மூணுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, மூணு தான் அவைலபிளாக இருக்கு. 6 ஃபிளாட்ஸுக்குமே 6 ஸ்டில் கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா செப்பரேட் இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங்க்கும் இவங்க இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிசிடிவி லிஃப்ட் இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இவங்க இது கட்டியிருக்காங்க. ஏன்னா பத்மாவதி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஆல்ஃபா இருக்கு, கிரெசன்ட் இருக்கு, இரும்புலியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அப்போலோ குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், வண்டலூர் ஸூவாக இருக்கட்டும், இங்கேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகலாம். உங்களுக்கு ஒரு வீடியோ கேம் வரும், இதில் நீங்கள் அக்சஸ் கார்டு வச்சா மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே போக முடியும். ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, மாடுலார் கிச்சன் தான் வருது. இது ஃபுல்லாவே வீடுங்க தான். வரும்போதே உங்களுக்கு வழியிலே தெரியும், பக்கத்தில் உங்களுக்கு மளிகை கடை, உங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸுக்கு தேவையான எல்லா ஷோஸுமே உங்களுக்கு வழியிலே கிடைக்கும். 90% வரைக்கும் லோன் பண்ணலாம். சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராஜெக்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா BandOfBrothers viewers, welcome back to our channel. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம்ல லொக்கேட் ஆயிருக்கிற இரும்புலியூர்ங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வைகை ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஸ்ரீ சார்வி ஃபவுண்டேஷனோட நரேந்திர சிங்ற ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். டோட்டலா 6 ஃபிளாட்ஸ், அதுல மூணுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, மூணு தான் அவைலபிளா இருக்கு. மூணுமே ஃபர்ஸ்ட் ஃபுளோர், செகண்ட் ஃபுளோர், தேர்ட் ஃபுளோர்னு ஒவ்வொரு ஃபுளோர்லயுமே ஒவ்வொரு ஃபிளாட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இதில் ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் லேண்ட், வில்லாஸ், ப்ளாட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஷாப்ஸ் எதுவாக இருக்கட்டும் எங்கள் சேனலில் அட்வர்டைஸ் பண்ணுவோம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மெயின் கேட்டு, மெயின் கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாலே உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க. 6 ஃப்ளாட்ஸுக்குமே 6 ஸ்டில் கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா செப்பரேட் இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங்க்கும் இவங்க இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவி சார்ஜிங் பாயிண்ட்னா உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அது நீங்கள் சார்ஜ் பண்ணோம்னா ஈஸியாக நீங்கள் இங்கேயே சார்ஜ் பண்ணுற மாதிரி இவங்க ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இப்போ நீங்கள் பைக்கெல்லாம் வாஷ் பண்ணோம்னா அதுக்கு நீங்கள் பக்கெட் எல்லாம் எடுத்து மேலேருந்து கீழே வர எல்லாம் தேவையில்லை, இங்கேயோ உங்களுக்கு தண்ணி பிடிச்சி வாஷ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. தண்ணியோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சம்பம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி செப்டிக் டேங்க்ஸும் அதாவது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற அமெனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிசிடிவி வச்சு கொடுப்பாங்க, அதே மாதிரி லிஃப்டோட ஒர்க் போயிட்டே இருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே, வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், லிஃப்டோட ஒர்க் போயிட்டே இருக்கு. இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இவங்க இது கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீடுக்கு தனித்தனி அக்சஸ் கார்டு இவங்க கொடுப்பாங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஆல்ஃபா இருக்கு, கிரெசன்ட் இருக்கு, இரும்புலியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அப்போலோ குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், வண்டலூர் ஸூவாக இருக்கட்டும், இங்கேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகலாம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம ஓல்டு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்தேன்னா 1.5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட். நான் அமெனிட்டிஸ் சொல்லும்போது சொன்னேன் ஒரு அக்சஸ் கார்டை பற்றி, அது எங்கே யூஸ் ஆகும்னா இங்கே உங்களுக்கு ஒரு வீடியோ கேம் வரும், இதில் நீங்கள் அக்சஸ் கார்டு வச்சா மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் மேலே போக முடியும். இதுதான் காமனான என்ட்ரன்ஸ். இதை ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஈவன் டெரஸ் கூட போக முடியும். மூணு ஃப்ளாட்ஸ் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்கு, தேர்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக லிஃப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ ஸ்டேர்ஸில் வந்தோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷூ ரேக் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது அவுட் சைடாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் உள்ளாலேயே நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு விண்டோ வருது, நம்ம உள்ளே போகலாம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் லைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தேன்னா டோருக்கு பின்னாடி உங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 3-phase இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டோருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்வெர்டர் எல்லாம் நீங்கள் செட் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் நீங்கள் ஈஸியாக இன்வெர்டர் செட் பண்ணிடலாம். இந்த சைடு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு வித் 3 விண்டோஸ், அது யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏசி வைக்கணும், ஹாலில் ஏசி வைக்கணும்னா மேலே ஏசி ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது.
அதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. 98% ஒர்க் முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன ஒர்க் தான் பெண்டிங் இருக்கு. இப்போ டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெட்ரிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேவையான பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் டிவி செட் பண்ணலாம், இல்லை இந்த ஏரியாவில் டிவி செட் பண்ணலாம், இங்கே உங்களுக்கு டைனிங் ஏரியாவாக நீங்கள் டிவைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு தேவையான எல்லா சுவிச்சஸையுமே இங்கே இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தேன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, கடப்பா கல்லில் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு. மேலே உங்களுக்கு லாஃப்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஏசி வைக்கிறதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கண்ட்ரோல் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தேன்னா உங்களுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் யூபிவிசி விண்டோ, டபுள் விண்டோ வித் சேஃப்டி கிரில் அண்ட் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு பாத்ரூம் வருது. ஆஸ் யூஷுவல் அவங்க வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒர்க்ஸ் இன்னும் முடியலை, போயிட்டுருக்கு. இப்போ இங்கே க்ளோசிட் வரும். இங்கே உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே ஹீட்டர் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, வித் கிரானைட்ல ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவன், மிக்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சிங்க் வருது, டேப்புக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் பியூரிஃபயர் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னா அதுக்கான பிளக் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலார் கிச்சன் தான் வருது. இங்கே உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்கோட சீவேஜ் போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மாடுலார் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேட்ஸ் வைக்கணும்னா அது வைக்கிறதுக்கும் இவங்க எல்லா ப்ரொவிஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கபர்டு இவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம உள்ளே வச்சு கவர் பண்ணி வைக்கல. எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அண்டா குண்டா எல்லாமே வைக்கிறதுக்கு தேவையான ஸ்பேஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் க்ளோஸ்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வெளியில் வந்தேன்னா சின்னதாக ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியான்னு சொல்லலாம், ஏன்னா இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பிளக் பாயிண்ட்டு, அந்த வாஷிங் மிஷினோட தண்ணி போகிறதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே சுற்றி வீடுங்க தான் தெரியுது. இங்கே உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிரில், அது ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாகவே வீடுங்க தான். கிச்சனையும் பார்த்தா இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கணும் இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஏரியாவில் வந்தேன்னா உங்களுக்கு இங்கே வாஷ் பேசின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸும் அதுக்கு தேவையான டியூபும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக ஹீட்டர் வைக்கிறதா இருந்தால் ஹீட்டரோட ஸ்விட்சும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஒரு காமன் பாத்ரூம். இங்கே உங்களுக்கு ஷவருக்கான ப்ரொவிஷன்ஸ், ஹீட்டருக்கான பிளக் பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஏரியாவில் உங்களுக்கு விண்டோ, இங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், லைட்டுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல்லான வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏசிக்கான பிளக் பாயிண்ட்டு ப்ளஸ் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில் அண்ட் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, கடப்பாக்கல்ல கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு தேவையான லாக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மூணு ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில், தேர்ட் ஃப்ளோரில். நீங்கள் ஃபஸ்ட்டு வரவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கலாம். உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டேன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 745 square feet. மூணு ஃப்ளாட்ஸுமே வந்து 745 square feet இருக்கு. இந்த CMDA அப்ரூவ்டு ப்ராஜெக்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 48 lakhs. 745 square feet இருக்கிற அந்த 2 BHKக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 lakhsல் நீங்கள் அதை சொந்தமாக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு லோன் வேணும்னாலும் 80-90% வரைக்கும் லோன் பண்ணலாம். அது உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து, உங்கள் இன்கம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 90% வரைக்கும் இவங்க லோன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்டோட இன்னொரு ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், இதோட டீட்டெயில்ஸும் பார்த்தோம். ஜஸ்ட் 48 lakhsக்கு கிடைக்கிற இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் டைரெக்டாக சைட்டு விசிட் பண்ணுங்கள். வரும்போதே உங்களுக்கு வழியிலேயே தெரியும், பக்கத்தில் உங்களுக்கு மளிகை கடை, உங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸுக்கு தேவையான எல்லா ஷோஸுமே உங்களுக்கு வழியிலே கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் தாம்பரம், வண்டலூர் சைடில் வீடு இல்லை வில்லா பார்க்குறது, ஃப்ளாட் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இது இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா சைட்டு விசிட் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நஃபிசி சைனிங் ஆஃப்.